ஒட்டுமொத்த உலகமும் சீனா மேலே கடுப்பில் இருக்கிறதுக்கு கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் காரணம். ஆனால் இந்தியா சீனா மேலே வந்து கடுப்பில் இருக்கிறதுக்கு அதையும் தாண்டி, ஏன்னா கொரோனா அனுப்பினப்போ கூட அவங்க மேலே நமக்கு வந்து கோவம் வரல. ஆனால் எல்லையில் இந்திய இராணுவ வீரர்கள் பரிதாபமாக வந்து இறந்து போனப்போ தான் அவங்க மேலே வந்து ஆத்திரமாக வந்து வருது. அதோட மட்டும் வந்து இல்லாமல் இந்த சீனாக்காரவங்க வந்து அடங்க மாட்டாங்க, இவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற பல எண்ணங்கள் வந்து தோண ஆரம்பிக்குது. அதனுடைய வெளிப்பாடாக டிக்டாக் அப்படிங்கிற செயலி முத கொண்டு எல்லாத்தையுமே ஏகப்பட்ட பேர் வந்து டீஆக்டிவேட் அன்இன்ஸ்டால்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, லடாக்கில் நடந்த மோதல் எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அந்த எல்லையில் அந்த மோதலில் உயிரிழந்த இராணுவ வீரர்களில் ஒருவரான குந்தன் குமார் என்பவருக்கு கடந்த 18 நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்தியா சீனா இடையே கல்வான் பள்ளத்தாக்கில் இராணுவ வீரர்களிடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு நாடு முழுவதும் உள்ள மக்கள் தற்போது அஞ்சலி செலுத்திக்கிட்டு வர்றாங்க. ஆனால் சீனாவில் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகலை. ஆனால் அமெரிக்காவில் சேட்டலைட் படம் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தா, சீன வீரர்கள் ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து போயிட்டதா எங்களுடைய சேட்டலைட் படத்தில் தெரிஞ்சிருக்குன்னு அமெரிக்கா வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வீர மரணம் அடைந்த 20 வீரர்களில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த குந்தன்குமார் ஓஜாவும் ஒருவர். 2018 திருமணம் நடைபெற்ற இவருக்கு கடந்த 18 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு தீக்ஷா அப்படின்னு வந்து பெயர் சூட்டியிருக்காங்க. தனது மகளை காண ஆவலுடன் காத்திருந்த அவர் இறுதியில் அந்த குழந்தையின் முகத்தை பார்க்காமல் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. குழந்தை பிறந்துள்ள செய்தி கேட்டு மகிழ்ச்சியடைந்த குந்தன் விரைவில் வீடு திரும்புவதாக சொல்லியிருந்தார். எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுவதாகவும் நிலைமை சீரான பிறகு மகளை காண ஜார்க்கண்ட் வருவதாகவும் மனைவியிடம் உறுதியளிச்சிருந்தார். ஆனால் மகளை காண வேண்டும் என்று அவரது ஆசை இறுதி வரை நிறைவேறாமல் போய்விட்டதாக குடும்பத்தினர் வேதனை தெரிவிக்கிறாங்க. ஜார்க்கண்ட் மாநிலம் திகாரி கிராமத்தை சேர்ந்த குந்தன்குமார் 2011 முதல் இராணுவத்தில் இணைந்து நாட்டிற்காக பணியாற்றி வர்றாப்ல. அவரது மறைவு குறித்து அவருடைய சகோதரர் முகேஷ் என்பவர் கூறுகையில், நாட்டிற்காக எனது சகோதரன் உயிர் தியாகம் செய்துள்ளது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேவைப்பட்டால் 23 வயசான எனது இளைய சகோதரனையும் எல்லையில் நாட்டுக்காக போராட அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் இராணுவ வீரர் குந்தர்குமாரின் மறைவுக்கு ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரன் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. சீனாவின் அத்துமீறலுக்கு தக்க பதிலடி கொடுத்து ஜார்க்கண்டின் மகன் குந்தன் வீரமரணம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவிச்சிருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை எல்லாருமே வீரமரணம் அப்படின்னு வந்து சொன்னாலும் அந்த அவருடைய மனைவியினுடைய இடத்துலையும் அந்த குழந்தையை வந்து பார்க்க முடியாத இடத்துலையும், ஒருவேளை அந்த குழந்தை வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறமும் அப்பா வந்து என் மோத்தை கூட வந்து பார்க்கலையே அப்படின்னு அந்த குழந்தை வந்து நினைக்கக்கூடிய அந்த சூழலை வந்து நினச்சி பார்த்தாலே இப்போயே நெஞ்செல்லாம் வந்து பதபதைக்குது. அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டை வந்து சேர்ந்த பழனி அப்படிங்கிறவரும் வந்து இறந்து போயிருந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்து சேர்ந்த அவர் வீரமரணம். அவர் இப்போ தான் ஒரு புது வீடு வந்து கட்டி ஆசாசையாக கட்டின அந்த வீட்டை கூட அந்த மனுஷன் வந்து பார்க்காம அவரும் வந்து இறந்து போயிருக்காரு. இப்படி நாட்டுக்காக பல பேர் வந்து செய்யக்கூடிய தியாகத்தினால அவங்களுடைய இறுதி மூச்சில் தான் நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா சுதந்திரமாக மூச்சு விட முடியுது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மைங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் இந்த சீனாக்காரப்பை உள்ள பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க.